வணக்கம் புதிய செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் இறக்குமதியை குறைத்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை உள்நாட்டிலேயே அதிகரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் கொரோனா தொற்றை ஒழிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் ஜி இருபது காணொலி மாநாட்டில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாக அதிகரிப்பு இருபத்தி ஏழு பேருக்கு தீவிர தொற்று சிகிச்சை தமிழகத்தில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேருக்கு பாதிப்பு நேற்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு தொற்று உறுதி ரஷ்ய பிரதமர் மிகைல் முசுசினுக்கு கொரோனா தொற்று உறுதி விரைவில் குணமடைய ரஷ்ய அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து விரிவான செய்திகள் பாதுகாப்பு துறைக்கு தளவாடங்கள் இறக்குமதி செய்வதை குறித்து உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி செய்வது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது உள்நாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றுக்கான உத்திகள் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் மத்திய அரசின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டுவது தொடர்பாகவும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன தற்போதுள்ள தொழிற்பேட்டை நிலங்கள் வளாகங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருதல் அதற்கு தேவையான நிதி உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தல் போன்றவற்றுக்காக திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தொழில் தொடங்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்களை இறக்குமதி செய்வதை குறித்து மேக் இண்டியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக் கொண்டார் பாதுகாப்புத்துறையின் தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் தளவாட ஏற்றுமதியை ஊக்குவிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட உள்ள மறு சீரமைப்பு திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மியான்மர் அரசின் ஆலோசகர் ஆங் சான் சூச்சியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து உலக நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார் இதன்படி நேற்று மியான்மர் அரசின் ஆலோசகர் ஆங் சான் சூச்சியுடன் பிரதமர் தொலைபேசியில் உரையாடினார் கொரோனா தொற்று பரவலால் உள்நாட்டிலும் பிராந்தியத்திலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளும் தேவையான நடவடிக்கைகளும் குறித்து தகவல்களை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் அண்டை நாடான மியான்மர் இந்தியாவின் கொள்கைக்கு முக்கிய தூணாக விளங்கும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் மோடி அப்போது விளக்கினார் கொரோனா தொற்று காரணமாக மியான்மர் நாட்டில் ஏற்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் பொருளாதார தாக்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் மியான்மரில் உள்ள இந்திய மக்களுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள தற்போதைய மற்றும் வருங்கால சவால்களை சந்திக்க ஒத்துழைப்புடன் பணியாற்ற இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உள்துறை அமைச்சக செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைப் பகுதியில் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் அவைகளுக்கு முறையான அனுமதி சீட்டு கிடைப்பதில் சிரமங்கள் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பொருட்களை இறக்கிவிட்டு காலியாக திரும்பும் வாகனங்களுக்கு தனியாக அனுமதிச் சீட்டு வழங்க தேவையில்லை என்றும் ஊரடங்கு கால அத்தியாவசிய பொருட்கள் நாடு முழுவதும் தங்கு தடையின்றி கிடைக்க இத்தகைய வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடையில்லாமல் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளுக்கும் களப்பணியாளர்களுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கண்டிப்பாக செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மே நான்காம் தேதி முதல் சில தளர்வுகளுடன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வரும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் தற்போது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் சர்வதேச விமான சேவை தொடங்கியவுடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அந்தந்த நாட்டு இந்திய தூதரகங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அமைச்சர் முரளிதரன் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரவலை தடுக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக உலக நாடுகளிடையே ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் ஜி இருபது என்று அழைக்கப்படும் வளரும் நாடுகளின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உடனான காணொலி காட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்படும் தனிமைப்படுத்தும் இடங்களை அடையாளம் காண செயலிகள் மூலம் புவிசார் வேலி அமைத்து கண்காணிப்பது ஆரோக்கிய சேது செயலியை பயன்படுத்துவது பயனாளிகளுக்கு நேரடியாக உதவிகள் வழங்குவது மற்றும் பிற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நவீன கண்டுபிடிப்புகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இணைத்து உலகளாவிய தொடர் விநியோக சங்கிலியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இத்தகைய திட்டங்கள் சார்ந்த தொழில்களை தொடங்குவதற்கு இந்தியா மிகவும் சாதகமான நாடு என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா பரவலால் வீட்டிலிருந்தே பணி என்ற புதிய முறையை இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கையில் எடுத்திருப்பது புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்றும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொருளாதார வல்லமைமிக்க நாடாக உருவாக்குவதில் ஆயுஷ் சிகிச்சை முறைகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள் யோசனைகள் புதிய உத்திகள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான இணையதளத்தை நேற்று அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஐடியாஸ் டாட் எம்எஸ்எம்இ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியின் மூலம் இது தொடர்பான தகவல்களை தொழில் நிறுவனங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இந்த இணையதளம் பெரும் உறுதுணையாக திகழும் என்று குறிப்பிட்டார் மேலும் ஆயுஷ் சிகிச்சை முறைகள் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பிரபலமாக இருந்து வருவதாகவும் இந்த சிகிச்சை முறைகள் மூலம் இந்தியா பொருளாதார வல்லமை மிக்க நாடாக உருவாக மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சைக்கும் யோகா பயிற்சிக்கும் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கோவிட் பாதிப்பிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று இரட்டிப்பு வீதம் மூன்று புள்ளி நான்கு நாட்களில் இருந்து பதினோரு நாட்களாக முன்னேற்றமடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரை முப்பத்தைந்தாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இருநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காக உள்ளது இம்மாநிலத்தில் எண்ணூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எண்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தேழு பேர் உயிரிழந்தனர் மேலும் தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு காலத்தில் இந்திய ரயில்வே சார்பில் நாடு முழுவதும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்திய ரயில்வேயின் உணவு வழங்குதல் மற்றும் சுற்றுலா கழகத்தின் சமையல் கூடங்கள் ரயில்வே காவல்படை இதர அரசுத் துறைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த முப்பது லட்சம் உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்பட்டுள்ளன உணவுப் பொட்டலங்களை தேவையானவர்களுக்கு வழங்குவதில் ரயில்வே பாதுகாப்பு படை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் நாடு முழுவதும் முன்னூறு இடங்களில் தினமும் ஐம்பதாயிரம் நபர்கள் வீதம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் உதவும் விதமாக இருபத்தைந்து நாடுகளுக்கு இருபது லட்சத்து எண்பதாயிரம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா அத்துடன் பத்து லட்சத்து தொன்னூறாயிரம் பாராசிட்டமால் மாத்திரைகளையும் அனுப்பி உதவியுள்ளதாக குறிப்பிட்டார் வர்த்தக ரீதியாக எண்பத்தேழு நாடுகளுக்கு இவ்வகை மாத்திரைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாலத்தீவு குவைத் ஆகிய நாடுகளின் கோரிக்கையை ஏற்று அந்நாடுகளுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுக்களையும் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய சூழலில் நட்பு நாடுகளுடன் இந்தியா தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார் கடந்த வாரம் இந்தோனேஷிய அதிபர் அயர்லாந்து சிங்கப்பூர் கனடா பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி விவாதித்ததாக அவர் தெரிவித்தார் ஓமன் நாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு அந்நாடு இலவச பரிசோதனை மற்றும் உணவுகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார் ஓமன் நாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான விசாவை நீட்டிக்க அந்நாடு உறுதியளித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கும் பூமியின் காந்தப்புலத்தில் உள்ள மின்னணுவின் கள கட்டமைப்பு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் செயல்படும் இந்திய நில காந்தவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த மின்னணு கள கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பூமியின் காந்தப் பலத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் அதில் உள்ள மின்னணு கள கட்டமைப்பில் உருவாகும் சக்திகள் பற்றி இந்த ஆராய்ச்சிகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஆராய்ச்சி பற்றிய கூடுதல் தகவல்களை இந்திய நில காந்தவியல் நிறுவனத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டாக்டர் ஆர் கண்ணன் சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தமிழகத்தில் ஊரடங்கை படிப்படியாகத்தான் தளர்த்த முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் சிகிச்சை முறைகளை வகுக்க அமைக்கப்பட்ட மருத்துவக் குழுவுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசுத்துறை துறை உயரதிகாரிகள் மருத்துவர்கள் பங்கேற்றனர் கொரோனா நோய் தொற்று நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் அவசியம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ ஆலோசனை குழு உறுப்பினரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் துணை இயக்குநருமான மருத்துவர் பிரதீபா கவுர் தமிழகத்தில் ஊரடங்கை முழுவதுமாக தளர்த்த முடியாது என்றும் படிப்படியாகத்தான் தளர்த்த முடியும் என்றும் தெரிவித்தார் கொரோனா தொற்று அதிகம் இல்லாத சில இடங்களில் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து அரசு முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஸ்டேட்ல டவுன் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட் லாக்டவுன் எடுக்கிற மாதிரி இப்போதுக்கு இல்லை ஆனால் நாங்கள் சில இண்டிகேட்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த இண்டிகேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே சொல்லியிருக்கோம் ஹெல்த் சிஸ்டம் ப்ரிப்பேர்ட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இருக்கோம் அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்மளால சில லாக் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை கண்டினியூ பண்ணலாம் அதை பற்றி கவர்மெண்டால அந்த டிசிஷன் எடுக்க முடியும் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒடிஷா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஒடிஷாவில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிந்தார் கொரோனா பரவாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவில் மீண்டும் மனிதனை தரையிறக்கும் முயற்சிகளில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஈடுபட்டுள்ளது நிலவில் முதன் முதலில் மனிதனை தரையிறக்கிய சாதனையை அமெரிக்கா நிகழ்த்தியுள்ளது நீண்ட காலமாக இந்த சாதனையை தக்கவைத்துக் கொண்டுள்ள அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் தற்போது மீண்டும் நிலவில் மனிதர்களை அனுப்பும் திட்டங்களை வகுத்து வருகிறது இதற்காக மூன்று விண்வெளி கலன்களை அந்நிறுவனம் வடிவமைத்துள்ளது இந்த விண்கலன்கள் மேலும் சில மனிதர்களை நிலவில் தரையிறக்கி ஆராய்ச்சியில் ஈடுபடும் முயற்சியிலும் நாசா மும்முரமாக ஈடுபட்டுள்ளது இந்த விண்கலங்களை வடிவமைப்பதில் மூன்று முன்னணி ராக்கெட் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தில் நிலவில் முதல் முறையாக பெண் ஆராய்ச்சியாளர் ஒருவரை நிலவில் தரையிறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் முழுமை பெறும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்பல்லோ விண்கலன் மூலம் நிலவில் முதன்முறையாக மனிதனின் கால் தடம் பதிக்க வைத்து அமெரிக்கா சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது உழைப்பாளர் தினமான மே தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உழைக்கும் பிரிவினரின் அளப்பரிய பங்களிப்புக்காக இந்த நாடே தலைவணங்கும் நிலையில் அவர்களின் பெருமைமிகு ஆற்றலால் நாட்டின் பொருளாதாரம் வலுப்படுகிறது என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள மேதின வாழ்த்துச் செய்தியில் உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் உரிமைகள் மறுக்கப்பட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் கால நேரம் இல்லாமல் பணி செய்து அவதிக்குள்ளான உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினர் தங்களின் உரிமைகளை வென்றெடுத்த திருநாளாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு திமுக என்றும் ஆதரவளிக்கும் என்று கூறியுள்ளார் உலகின் முதல் நாடாக இந்தியாவை உயர்த்தும் பணியில் தொழில் முனைவுகளை மேற்கொள்ள மே தினத்தை முன்னிட்டு உறுதியேற்போம் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் மே தினத்தையொட்டி தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிறகு சில நாடுகளில் இருந்து வெளியேறும் ஜப்பான் தென்கொரியா தைவான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக பொருளாதாரத்தில் கொரோனா நோய் பரவல் ஏற்படுத்தியுள்ள பெரும் தாக்கத்தால் பல வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி செயல்பாடுகளை பரவலாக்கும் வகையில் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து இடம்பெயர முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக முதலீடு செய்துள்ள ஜப்பான் தென்கொரியா தைவான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற நாடுகளுக்கு இடமாற்றம் செய்யும் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் பணிகளை முடுக்கிவிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இத்தகைய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் ஒற்றை சாளர அனுமதிக்கான வழிமுறைகள் சிறப்பு சலுகைகள் தொழில் பூங்காக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் ஆகியவற்றை கண்டறியும் பணியில் இந்த சிறப்பு குழு ஈடுபடும் என்றும் முதல் கட்ட அறிக்கையை இந்த குழு ஒரு மாத காலத்திற்குள் முதலமைச்சரிடம் வழங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் குறைந்த பாதிப்பு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்கும் வகையிலும் சென்னை மாநகர பகுதிக்குள் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்களை மே இரண்டாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இருநூற்று எண்பத்தோரு மாநகராட்சி பள்ளிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய வார்டுகளை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருவதால் சென்னை மாநகர பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றில் நிவாரண முகாம் தனிமைப்படுத்துவதற்கான அறைகள் போன்றவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே இந்த கட்டிடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் நல்ல முறையில் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த கட்டிடங்களை மே இரண்டாம் தேதிக்குள் மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் மட்டும் புதிதாக நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் அதிகபட்சமாக இன்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதையடுத்து தமிழகத்தில் இன்று வரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேருக்கு தொற்று உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இமயமலை பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள லடாக்கில் முப்பத்தைந்து ஆயிரம் ஆண்டு வரலாற்றைக் கொண்ட நதி அரிப்பு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் கீழ் செயல்படும் தன்னாட்சி நிறுவனமான வாடியா இமாலய புவி அமைப்பியல் நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகளும் மாணவர்களும் லடாக் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஓடும் நதிகள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டனர் இதில் முப்பத்து ஐந்தாயிரம் ஆண்டு வரலாற்றைக் கொண்ட முக்கிய நதி ஒன்றில் ஏற்பட்ட அரிப்பு குறித்த தகவல்களை சேகரித்துள்ள அவர்கள் நதி அரிப்புக்கு உள்ளான முக்கியமான பகுதிகளையும் அடையாளம் கண்டறிந்துள்ளனர் அங்கு பரந்து விரிந்து கிடக்கும் சமவெளிகள் நதி அரிப்பை தாங்கும் மண்டலங்களாக செயல்பட்டு உள்ளதையும் அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வின் மூலம் வறண்ட லடாக் இமாலயப் பகுதிகள் நதிகள் நீண்டகால இடைவெளிகளில் எவ்வாறு ஓடின என்பது பற்றியும் மாறிவரும் நிலைகளுக்கு ஏற்ப நதிகள் எவ்வாறு பதில் வினை ஆற்றின என்பது பற்றிய கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துள்ளது ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் புலிவுறு நகரங்களை உருவாக்குவதிலும் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதிலும் நாடு மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கட்டுரையானது முக்கியத்துவம் பெறுகிறது கோவிட் பரிசோதனையில் தவறான முடிவுகளை தரும் ராபிட் டெஸ்ட் கருவிகளை கொள்முதல் செய்ய தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புனேயில் உள்ள தேசிய நச்சு உயிரியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனைக்கு உட்படுத்தாமல் கோவிட் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதனை கொள்முதல் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் சத்தியநாராயணன் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு காணொலி காட்சி மூலம் விசாரணைக்கு வந்தது அப்போது குறைபாடுடைய டெஸ்ட் கருவிகளை திரும்ப அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து மருந்து பொருட்கள் சட்ட விதிகளின்படி ரேபிட் டெஸ்ட் கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து இரண்டு வாரங்களில் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டனர் புதுச்சேரியில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மூன்று பேர் மட்டுமே கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் புதிதாக அறுபத்தி ஒன்பது பேருக்கு உமிழ்நீர் கொண்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்துள்ளதாக தெரிவித்தார் காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய இடங்கள் தொற்று இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மருத்துவ பரிசோதனைக்கு வருபவர்களை தவிர மற்றவர்களை புதுச்சேரி எல்லைக்குள் அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசும் அண்டை மாநிலங்களும் ஊரடங்கு தொடர்பாக மேற்கொள்ளும் முடிவுகள் புதுச்சேரியில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார் இதனிடையே புதுச்சேரியில் பத்திரிகை துறையில் பணியாற்றும் ஐம்பது பேருக்கு கோவிட் குறித்த பரிசோதனை நடைபெற்றது அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இதனை தொடங்கி வைத்தார் பரிசோதனை முடிவுகள் நாளை தெரியவரும் என்று மருத்துவ இயக்குநர் மோகன்குமார் கூறியுள்ளார் புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட எட்டு பேரில் ஐந்து பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் எஞ்சிய மூன்று பேர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த வாரம் முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் நோய் தொற்று எவருக்கும் இல்லை என்பது உறுதியானது பழம்பெரும் பிரபலமான பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அளித்து அங்கீகரிக்கப்படுகிறது அந்த வகையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது கடலை மிட்டாய்க்கு பிரசித்தி பெற்ற ஊராக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னம்பலம் என்பவர்தான் கடலை மிட்டாயை தயாரிக்க ஆரம்பித்தார் பின்னர் இது கோவில்பட்டி பகுதியில் குடிசை தொழிலாக மாறியது கரிசல் மண்ணில் விளைந்த கடலையை சுத்தப்படுத்தி வறுத்து தாமிரபரணி தண்ணீருடன் இனிப்பு சுவை சேர்த்து செய்யப்படுவதால் இதன் சுவையும் தரமும் சிறந்து விளங்குகிறது கோவில்பட்டியில் மட்டும் நூறு கடலை மிட்டாய் தயாரிக்கும் நிறுவனங்கள் உள்ள நிலையில் அதில் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கடலை மிட்டாய் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதை பார்த்து மற்ற இடங்களிலும் கோவில்பட்டி கடலைமிட்டாய் என்று தயாரிக்கப்படுவதால் தங்களுக்கென புவிசார் குறியீடு பெற விரும்பி கடந்த ஏழு ஆண்டுகளாக உற்பத்தியாளர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில அமைச்சருமான கடம்பூர் ராஜு இதற்கு தேவையான முயற்சி எடுத்து தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இதன் பயனாக தற்போது கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு குவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இதன் மூலம் ஏற்றுமதி அதிகரித்து வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் கடந்த நான்கு மாதங்களாக அச்சுறுத்தி வரும் கோவிட் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதுவரை முப்பத்து மூன்று லட்சத்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் பத்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் கோவிட் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர் அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பத்து லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்தை தாண்டிவிட்டது அவர்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அறுபத்தி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துவிட்டனர் தொடக்கத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்த இத்தாலியில் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் எழுபத்து ஆறாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தை நெருங்குகிறது இங்கிலாந்தில் ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு பேர் குணமடைந்துள்ளனர் நான்காயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு பேர் குணமடைந்துள்ளனர் ஆறாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் முன்னூற்று எண்பத்து ஐந்து பேரும் பங்களாதேஷில் நூற்று அறுபத்தி எட்டு பேரும் மலேசியாவில் நூற்று இரண்டு பேரும் ஆப்கானிஸ்தானில் அறுபத்து நான்கு பேரும் இலங்கையில் ஏழு பேரும் மியான்மரில் ஆறு பேரும் கோவிட் பத்தொன்பது தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கோவிட் பரிசோதனையில் தமக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்ய பிரதமர் மிக்கைல் மிஷூசின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் தாம் சுயமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் கொள்கை முடிவு குறித்த விவகாரங்களில் பங்கேற்க தாம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதையடுத்து பிரதமரின் பணிகளை தற்காலிகமாக துணை பிரதமர் ஆண்ட்ரி பெலேசோ கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வயதான மிஷூசின் கடந்த ஜனவரி மாதம் பிரதமராக பதவியேற்றார் இதற்கிடையே ரஷ்ய பிரதமர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழியில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கோவிட் எதிரான நடவடிக்கைகளில் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவுடன் இணைந்து எதிர்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அந்நாட்டு பிரதமர் குணமடைய வாழ்த்துக்களை கூறியுள்ளார் கோவிட் தொற்று பரவியதற்கு சீனாவில் உள்ள ஆய்வகம் ஒன்றிற்கு தொடர்பு இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊகானில் உள்ள நச்சு உயிரியல் ஆய்வகத்திற்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்திருப்பதாக கூறினார் இந்த ஆதாரங்கள் தற்போதைக்கு வெளியிட முடியாது என்றும் உரிய நேரத்தில் அது பற்றி தெரிவிக்கப்படும் என்று செய்தியாளர்களுக்கு பதிலளித்த டிரம்ப் தெரிவித்தார் இதையடுத்து சீனாவுக்கு எதிராக அதிகப்படியான வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார் சீனாவிற்கு அளிக்கப்படவிருந்த கடனையும் தாம் ரத்து செய்யப்போவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறக்குமதியை குறைத்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை உள்நாட்டிலேயே அதிகரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் கொரோனா தொற்றை ஒழிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் ஜி இருபது காணொலி மாநாட்டில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாக அதிகரிப்பு இருபத்தைந்தாயிரத்து ஏழு பேருக்கு தீவிர தொற்று சிகிச்சை தமிழகத்தில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கு பாதிப்பு நேற்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு தொற்று உறுதி ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிஷுசினுக்கு கொரோனா தொற்று உறுதி விரைவில் குணமடைய ரஷ்ய அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்